சர்வேபியஹ நமஸ்காரஹ. சுதர்சன அஷ்டகத்தில் 3வது ஸ்லோகம். நிஜபத பிரீத சத்கணா நிருபதிஸ்பீத ஷட்குணா நிகம நிர்வியூட வைபவா நிஜபரவியூக வைபவா ஹரிஹயத்வேஷி தாரணா ஹரபுரப்ளோஷ காரணா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. நிஜபத பிரீத சத்கணா நிருபதி ஸ்பீத ஷட்குணா நிகம நிர்வியூட வைபவா நிஜபரவியூக வைபவா ஹரிஹயத்வேஷி தாரணா ஹரபுரப்ளோஷ காரணா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால ஷார்ங்கம் அப்படின்ற அந்த வில்லை பற்றி சொல்கிறார். தமிழில் சிலை அப்படின்னு சொல்லுவா, பாசுரத்தில் வளைவில் அப்படின்னு இருக்கு. அப்பேற்பட்ட வன் பனிலந்திகரி வளைவில் வளைவாய் முசலம் அப்படின்னு பாசுரத்திலே இருக்குது. அப்பேற்பட்ட ஷார்ங்காயுதத்தை பற்றி அருளி செய்கிறார். நிஜபத பிரீத சத்கணா அப்படின்னு, நிஜ தன்னுடைய பதன ஸ்தானங்கள்னு அர்த்தம். பிரீத ஸ்தானங்களுடைய ஸ்தானத்தை அடையிறதுனாலேயே சந்துஷ்டர்களாக இருக்கக்கூடிய சத்து அந்த ஞானவான்களான கண சமூகத்தை உடையவரே. நிருபதி ஸ்பீத ஷட்கணா ஷட்குணா, இயல்பாகவே விருத்தியை அடைந்த வளர்ச்சியை அடைந்த ஷட்குணா ஞானம் முதலான 6 குணங்களினாலே பூர்ணமானவரேன்னு சொல்கிறார். நிகம நிர்வியூட வைபவா, வேதங்களாலே ஒரு நிர்வகிக்கப்பட்ட ஒரு வைபவத்தை உடையவரே. நிஜபரவியூக வைபவாம், நிச்சயங்களாக இருக்கக்கூடிய பரம் அப்படின்ற ரூபத்தையெல்லாம் உடைய மகிமை வாய்ந்தவரே. ஹரிஹயத்வேஷி தாரணாம், இந்திர சத்ருக்களை விதாரணம் பண்ணுறவர். ஹரபுரப்ளோஷ காரணாம், சிவனுடைய புறமாக இருக்கக்கூடிய காசி, அந்த காசியினுடைய அழிவுக்கு காரணமானவரேன். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனாம், சர்வதா ஜெயத்தை கொடுக்கக்கூடியவரும் உபாசகனுக்கு சுபத்தையே ஏற்படுத்தி கொடுக்கிறவரும் விஜயலட்சுமியினுடைய பார்வைக்கு இலக்கானவருமான ஹே சுதர்சனா ஜெய ஜெய, ஏ திருவாழி இறைவனே ஜெய்தருள்கன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த சோகத்தினுடைய விரிவான ஒரு அர்த்தம் பார்த்தால், ஆசிரித்தாளுடைய விரோதிகளை ஒழிக்கிறதுக்காகவே இந்த 8 ஆயுதங்களும் ஏற்பட்டதாக முதல்லே பார்த்தோம். அது எப்படி இருக்குது அப்படின்னால், நிஜபத பிரீத சத்குணா சத்கணான்னு சொல்கிறார். நிஜபதே அப்படின்னா தன்னுடைய சரணாரவிந்தத்தில் யார் தன்னை அண்டி அதுவும் பிரீத்தியோடு தன்னிடத்தில் வந்து சேர்றாளோ அந்த சாது கூட்ட, அந்த சாது கூட்டங்களை பிரீத்தியோடு தன்னிடத்திலே வந்து சேரக்கூடியவர்களை உடையவரே. அதுவும் நிருபதி ஸ்பீத ஷட்குணா, 6 குணங்கள் ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ், இதனால் 6 குணங்களும் எம்பெருமானுக்கு எப்படி இருக்குது. பல இடங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கா, பாஞ்சராத்திர சாஸ்திரங்களில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ஷாட்குண்யாத் வாசுதேவா பரயிதி பகவான்லாம் இந்த ஸ்லோகத்தை பாஷ்யக்காரே எடுக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்தில்
அப்பேறுபட்ட ஷாட்குண்யவான் பரமாத்மா. இது தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாகான்னு பெருமாளுக்கு எண்ணற்ற குணங்கள் இருந்தாலும் இந்த ஆறு குணங்கள் தான் முதன்மையாக சொல்லப்படுகின்றன. அதுவும் திருமலையாண்டான் பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நத்து கோவிந்த குணக்ஷயாத்துன்னு சாதிக்கிறார். அப்படி பெருமாளுக்கு எண்ணற்ற குணங்கள், அதில் இந்த ஆறு குணங்கள் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இங்கே இடத்துல சொல்லப்படுற இந்த ஞான சக்தி, பலைஸ்வர்ய, வீரிய சக்தி, தேஜஸ், இதெல்லாம் இந்த பூர்ணமான இந்த ஷாட்குண்யத்தினுடைய ஆறு குணங்களுடைய ஆசிரயித்துவம், அதாவது ஆறு குணங்களுடைய ஆசிரயமானது யாரிடத்துல இருக்குது அப்படின்னால் அந்த பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய அவரிடத்துல தான் இருக்குது. அப்போது இங்கே சுவாமி தேசிகன் அப்போ நமக்கு ஒன்று தோன்றது, சாட்சாத் பரவாசுதேவனுக்குத்தான் ஆறு குணங்கள் இருக்கிறதா பல பிரமாணங்கள் காட்டிருக்கிறப்போ சுவாமி தேசிகன் நிருபதி ஸ்பீத ஷட்குணான்னு இந்த விஜயலட்சுமியினுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய திருவாழி இறைவனுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காரே அப்படின்னால், எத்யபி ஒருவேளை வாசுதேவனுக்கு இந்த பரிபூர்ணமான குணங்கள் இருந்தாலும் கூட இந்த சுதர்சனாழ்வார் தேஜோபிமானியான பகவானுடைய வியூகாவதாரத்தில் சொல்லப்பட்டபடியினால வியூகஸ்தேஜோபிமானி நரக விஜயினகான்னு கூரநாராயண ஜீயர் சுதர்சன சதகத்தில் சாதித்தபடியினால இவருக்கும் இந்த வியூகாவதாரத்தை அந்தர்கதமாக போயிட்டபடினால இவருக்கும் கண்டிப்பாக இந்த ஷாட்குண்யமானது ஆறு குணங்களும் பொருந்தும்னு சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். அப்படி இந்த ஆறு குணங்கள் பெருமாளிடத்தில் எப்படி இயல்பாக இருக்கோ அதே மாதிரி இந்த சக்கரத்தாழ்வான இடத்துலையும் இயல்பாகவே இருக்குது. ஏன் சக்கராயுதம்னு இல்லை, இந்த அந்த திருவாழி இறைவன் இடத்துல இருக்கக்கூடிய ஷார்ங்கத்தில் கூட இந்த ஆறு குணங்கள் பரிபூர்ணமாக குடிக்கொண்டிருக்குன்னு சாதிக்கிறார். நிகம நிர்வியூட வைபவம், வேதங்கள்னால நிரூபிக்கப்பட்டவர், சகல வேதங்கள்னாலையும் நிரூபிக்கப்பட்டவர்னு. நிஜபர வியூக வைபவம், பெருமாளுடைய பரம் வியூகம் முதலான வடிவங்களில் அந்த மகிமையில் சுவாபாவிகம் உடையவர், அதெல்லாம் இயல்பாகவே இருக்குது, நித்தியமாக இருக்குது, வந்தேறினது அல்ல, மற்றவைகள்னால உபாதியினால் வந்தேறினது கிடையாது. அத்தகைய வைபவம் பெருமாளுக்கு இருக்குது அப்படின்னால் இருக்குது, எதனால் அப்படின்னால் எம்பெருமானுடைய ஆயுதங்கள்னால பெருமாளுக்கு இருக்கு. ஹரிஹயத்வேஷி தாரணம், பொன்னிறமாக இருக்கக்கூடிய குதிரையுடையவன் ஹரிஹயசிய இந்திரஸ்ய துவேஷி தாரணான்னு வியாக்கியானம் பண்ணா, சத்ரு கண்டனான்னு பண்ணியிருக்கா. இப்பேற்பட்ட குதிரையை உடையவனே ஹரபுர ப்ளோஷ காரணம், இங்கே தான் அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. ஹரபுரம் அப்படின்னா வாராணசி, காசி, அங்கே பவுண்ட்ரகன் அப்படின்னு ஒரு துஷ்டன், அவன் என்ன பண்ணான்னா தானே ஸ்வயம் கிருஷ்ணனாகவும் கோகுலத்தில் வளர்ந்து வரா போலையும் துவாரகையில் நடனமாடுற எம்பெருமான் போல நாடகத்தை ஆடி கிருஷ்ணர் வேஷத்தில் போகக்கூடியவன். அவன் சங்கச்சக்கர சீவத்சங்களில் செயற்கையாகவே அவன் தன்னிடத்தில் ஏற்படுத்தி கொண்டு பெருமாள் போல இருப்பான். அதுவும் எப்படின்னா தற்காலத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால் பெருமாள் போல மேக்கப் போட்டுக்கிறவன் அவன், நன்னா இருப்பான் பெருமாள் மாதிரியே. அப்படிப்பட்டவனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். அவனுக்கு துணையாக ஒரு பெண் வந்தாலாம் அவளுக்கு கிருத்தியான பேர், அவள் வந்து ஒரு பிசாசு. அவளையும் காசி நகரத்தையும் அந்த இடத்துலையே
சொக்கட்டம் ஆடிண்டே பெருமாள் துவம்சம் பண்ணார்னு விஷ்ணு புராணத்தில் இந்த கதை வருது. இது பூர்த்தியாக பார்த்துக்கணுன்னா விஷ்ணு புராணத்தில் பார்த்துக்கலாம், அஞ்சாவது இதில் பார்த்துக்கலாம், அவதாரம்னு நினைக்கிறேன் அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்துக்கலாம். இது இன்னும் ஹரிவம்சத்தில் பவிஷ்யத் பருவத்தில் வேறு வருது. இது 92வது அத்தியாயங்களில் விஸ்தாரமாகவே இருக்கு அங்கே. இது இதுவே பல இடங்களில் தூர்வாசர் அம்பரீஷன் இடத்துல அபராதப்பட்டதாகவும் அபச்சாரப்பட்டதாகவும் இருக்கிறது. இது ஆழ்வாரே எடுத்திருக்கார் திருவாய்மொழியில். புறமொரு மூன்றழித்து அமரர்க்கும் அறிவியந்து அறநயன உலகழித்த மைத்துளனே அப்படின்றதில் ஆழ்வாரே சாதிக்கிறார். பெரிய திருமொழிலையும் இருக்குது திருவங்கை ஆழ்வாரம். இது சொல்லும்பொழுது பெரிய திருமொழியில் புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கொரிக்கு இறை கண்டவன் பின் சரங்களே கொடிதாய் அடுகின்ற ஜாம்பவான் உடன் நிற்கத் தொழுதோம் இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே இளங்கு வெங்கதிரோன் சிறுவா குரங்குக்கரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்க தம் பொங்கோம் அப்படின்னு இதை திருவங்கை மன்னனும் எடுத்திருக்கார். மகாபாரதத்துலேயும் இந்த கதை வருது. எப்படின்னா பௌண்ட்ரீகன் பௌண்ட்ரீக கதை இல்லாமல் திரிபுர சம்ஹார காலத்தில் சிவன் எதிர்த்து தோற்றதாகவும் இருக்குது. இதே தான் கூரநாராயண ஜீயரும் சாதிக்கிறார். நின் ஏ வன்யேவ காஷி தசசிரி தசசிரிவ ஜடி ஜட்டில ஜோதிஷா ஏனதாகம் கிருத்யா விருத்யா விலல்யே விலில்யே ஷலபசுலபயா எத்திர சித்திர பிரபாவே அப்படின்னு கூரநாராயண ஜீயரும் சுதர்சன சதகத்தில் இந்த சாதிச்சிருக்கார். ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரதத்துலேயும் கர்ண பருவாலையும் ஒரு 24-27 சர்க்கத்துக்குள்ளே இந்த விஷயம் வருது. இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமத்தை உடைய ஷார்ங்காயுதத்தை பற்றி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தாசன்.